மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மார்ச் 28th இருந்து செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் ஏப்ரல் 5th இருந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரே ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடக்க போகுது, அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த சூழ்நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டைம் டேபிள் சிலபஸை ஒன்ஸ் மோர் ஷேர் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து அந்த டைம் டேபிள் அண்ட் சிலபஸ் எல்லாமே பக்காவாக ட்ரைவில் போட்டு அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே. அண்ட் இதில் குறிப்பாக 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டோட டைம் டேபிளில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு பிரதர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அதாவது, ப்ரோ, இந்த மாதிரி 21 மார்ச்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதா போட்டு ஒரு டைம் டேபிள் இருக்குது, இது ட்ரூவா இல்லை ஃபேக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சி, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டைம் டேபிள், இது பழசு. டேட் பாருங்கள், எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள், 28/12/2021. இது 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஓமைக்ரான் வந்துச்சுல, ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 20 டேஸ் கிட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம் டேபிளை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து, அதாவது ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்து ரிவைஸ்டு டைம் டேபிள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 31/1/2022 அன்னைக்கு ரெண்டு ரிவிஷன் எக்ஸாமையுமே வந்து பார்த்திங்கன்னா டேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டைம் டேபிள். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பிரதர் அனுப்பிச்ச டைம் டேபிள் வந்து பழசு, அந்த தேதிகளில் எக்ஸாம் நடக்காது, அது கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபோல்டரில் போட்டிருக்க டைம் டேபிள் தான் புதுசு. இதில் டேட் பாருங்கள், 31/1/2022 லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது, சரிங்களா? ரிவைஸ்டு டைம் டேபிள், ரிவைஸ்னால் என்ன, திருத்தி அமைக்கப்பட்ட டைம் டேபிள், பழசை சேஞ்ச் பண்ணிவிட்டு புது டைம் டேபிள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறப்போ இந்த ஸ்கூலோட ஐடி வச்சு ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட ஐடி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து, ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து அந்த அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷலாக. ஒரு சில ஸ்கூலில் அப்படி அந்த ஐடியை வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க, உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு, பர்சனல் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே. அதே போல் 10th, 11th, 12th மூணுத்துக்குமான சிலபஸையுமே நான் தெளிவாக உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 10th கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கும். ஆப்ஷனல் லாங்குவேஜ் யாருக்கு? அதெல்லாம் யாராச்சும் எடுத்திருந்தாங்க, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அது மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான், இல்லைன்னா இல்லை. தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் நான் தெளிவாக கொடுத்துட்டேன். 11th அண்ட் 12th வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக, அப்புறம் அதர் லாங்குவேஜஸ் அப்படி இருக்கும். அதர் லாங்குவேஜஸ்னால் இந்த ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்துடும். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸு, வொக்கேஷனல் சப்ஜெக்ட், ஜென்ரலாக என்ன, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். வொக்கேஷனல் அப்படின்னா அது இந்த ரொம்ப ரேரான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் 11th 12th படிப்பாங்க இல்லையா அவங்க. சேம் கான்செப்ட் தமிழ் மீடியத்துலையும் கொடுத்துட்டு அதே மாதிரியே 12th நான் வந்து எல்லாமே பக்காவாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே. அதே போல் இந்த டைம் நடக்க போகிற ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லீக் ஆகாமல் இருக்க நிறைய மெஷர்ஸை பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்காங்க, நிறையா நடவடிக்கைகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த டைம் வந்து லீக் ஆகவே ஆகாது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை உறுதியாக நம்பிக்கையோடு இருக்காங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் நல்லா படிங்க. செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் தான் இப்போ உங்களுடைய மெயின் கோலாக இருக்கணும். அதனால் இதுக்கு மெயினாக நீங்கள் நல்லா படிங்க. பப்ளிக்குக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ இது வரைக்கும் ஸ்கூலில் சிலபஸ் நடத்தலை, நான் வந்து கவர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மெயினாக செகண்ட் ரிவிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்கூலில் எல்லாமே நடத்திட்டாங்க, நானும் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸே படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பப்ளிக்கு ஃபுல் சிலபஸ் படிக்கிறது ரொம்ப டஃப் தான். குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலவு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஆன்லைன் கிளாஸும் நடக்கல பிஃபோர் செப்டம்பர். ப்ரைவேட் ஸ்கூலில் கூட ஒரு முக்காவாசி ஸ்கூலில் வந்து பிஃபோர் செப்டம்பர் ஆன்லைன் கிளாஸும் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதான், சரி பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து நல்ல விஷயம், நல்ல விதமாக ஏதாவது ஒன்று பண்ணி, ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, விட்டுறாதீங்க. எப்போவுமே வந்துட்டு தொடர்ந்து பாசிட்டிவாக மூவ் பண்ணிகிட்டே இருங்க. இதை பற்றியே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் எப்போவுமே படிக்கிறதுக்கு தோணாது. ஸோ அதனால் பாசிட்டிவாக இப்போதைக்கு நம்ம என்ன படிக்கிறோம், இன்றைக்கி என்ன படிக்கணுங்கிற ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு நீங்களே பர்சனலாக உங்களுக்கு நீங்களே ஒரு ஷெட்யூல் போட்டு இன்றைக்கி இது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி என்ன படிக்கணும், இன்றைக்கி ஒரு ஒர்க் முடிக்கணும்னா முடிச்சிடணும் கரெக்டாக, இன்றைக்கி வந்து பண்ணால் பண்ணிடணும் அப்படி ஒரு போல்டாக நீங்கள் வந்து எடுத்து பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், சரிங்களா? தட்ஸ் இட். தேங்க்யூ.